வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளிக்கு மறுநாளான வருகின்ற 25ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என பெற்றோர் தரப்பில் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கான வீடுகள் கட்டி கொடுப்பதில் தமிழகம் 3வது இடத்தை பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்க மூத்த மருத்துவர்கள் பரிந்துரை செய்தும் கடைசி வரையில் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் விசாரணை ஆணையம் அளித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ்கள் இனி ஆன்லைனில் மட்டுமே வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் அறிவித்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மேலும் ஜெயலலிதா அவர்களின் மரணம் மற்றும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்த விசாரணை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. பொதுமக்களையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்காத வகையில் 100% பசுமை பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ளதாக அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கேரளாவில் இன்று திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. MPPS PDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று முதல் வருகின்ற 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் MPPS PDS மாணவர்களுக்கான 1வது ஆண்டு வகுப்புகள் நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே உரம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மலிவான விலையில் தரமான உரங்கள் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லியில் ஒரே நாடு ஒரே உரம் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு உணவு பாதுகாப்புத்துறை கீழ் இயங்கும் நியாய விலைக் கடைகளில் கண் கருவிழி பதிவு மூலம் ரேஷன் அட்டைதாரரை அடையாளம் காணும் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. பொன்னியின் செல்வன் படத்தை கொண்டு அதில் வரும் இடங்கள் சுற்றுலா தலமாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மும்பை நகரில் அக்டோபர் மாதத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்துள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அங்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்பட்ட ஆசிரியர் பயிற்சி தேர்வில் 10% மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டத்தின் கீழ் 12வது தவணையாக 16,000 கோடியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று விடுவித்துள்ளார். சென்னை மாநகர காவல் எல்லையில் யாரும் உரிமை கோரப்படாத பைக் உட்பட 605 வாகனங்களை ஏலம் விட்டதில் அரசுக்கு சுமார் 24,50,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.